சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உடலில் உள்ள நோய்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதிகமாகிட்டே இருக்குது. வயசாக நோய்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ தான் அப்படி இருக்குது. இதற்கு முன்பு முந்தைய தலைமுறையினருக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற நோய் அதிகமாக இருக்குது. அதுக்கும் முந்தைய தலைமுறையினருக்கு கம்பேர் பண்ணும்போது முந்தைய தலைமுறையினருக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ பின்னோக்கி போக போக நோய்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு காரணம். நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளும் அப்பொழுது கிடையாது. ஸோ இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே இருக்கும். தடுப்பூசி போட்டு செயற்கையாக ஏற்றுறதில்லை, இயற்கையாகவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதற்கு வந்து உணவு ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அதை விட மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போவும் எல்லா வகையான உணவு சாப்பிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா நோயிலே சத்து இல்லை. ஸோ அதற்கும் முக்கியமான காரணம் என்ன இன்னும் கேட்டிங்கன்னா, நோயினா என்னென்ன? ஒரு சின்ன தலைவலி கூட இல்லாத ஒரு டைம் இந்த பூமியில் இருந்தது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் நோயுடைய பேர் அடையாளமே இருக்காது. நோயினா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டு முதல் 2500 வருடம் இந்த பூமியில் எந்த விதமான நோயும் இருக்காது. அதனால்தான் அதை வந்து சொர்க்கம்னு சொல்கிறோம். செல்வம், ஆரோக்கியம், அமைதி, அன்பு எல்லாமே இருக்கும். அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது, அப்போ தான் நோய் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதுவும் ஆரம்பத்தில் கிடையாது, போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சரி, ஏன் சொர்க்கத்தில் இல்லாத நோய் இப்போ வருது? அதே மனித ஆத்மாக்கள் தான் மறுஜன்மம் எடுத்தெடுத்து வந்துட்டோம். நம்மளே 2500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நோயும் இல்லாமல் இருந்தோம். இப்போ இவ்வளவு நோய் வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன? உணவு சேர்க்காமல் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எண்ணங்கள். அவங்க உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் இப்போ நாம் உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மனசு இயல்பாகவே ஒரு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அல்லது ஒரு 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இயல்பாகவே வர்ற அத்தனையும் நெகட்டிவ் எண்ணங்கள் தான். ஆனால் நம்ம உணவை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். உணவில் வந்து இது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள உணவு, இது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள உணவு அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். அது பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியான்றது உங்களுடைய எண்ணங்கள் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த எண்ணங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்பொழுது நெகட்டிவ் எண்ணமே இருக்காது, கொஞ்சம் கூட. முழுக்க முழுக்க பாசிட்டிவான எண்ணம். பாசிட்டிவான எண்ணம்னா, நான் படித்து பெரிய ஆள் ஆகிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், இதெல்லாம் பாசிட்டிவே கிடையாது. இதுவே நெகட்டிவ் எண்ணம் தான், ஒருத்தனை மென்டலாக்கிற எண்ணம். அதனால தான் நீட்டுக்கு கிடைக்கலன்ட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். இது பாசிட்டிவ் எண்ணமா? ஒருத்தனை தற்கொலை பண்ண தூண்டக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி பாசிட்டிவ் எண்ணமாக இருக்க முடியும்? இல்லை, இது எல்லாமே பயங்கர நெகட்டிவ் எண்ணம். பாசிட்டிவ் எண்ணம் அப்படிங்கிறது தன்னையும் எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கும். அதுதான் பாசிட்டிவ் எண்ணங்கள். வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை அடைவதன் மூலமாக கிடையாது, தானாகவே சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் தான் முதல் 2500 வருடம் நாம் உருவாக்கணும். அதனால் நம்ம உடல் மட்டும் இல்லை, உடலை சுற்றி உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சதோபிரதானமாக, அதாவது அதோடைய ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்டில் இருக்கும். தாவரங்களும் அப்படி இருக்கும். ஸோ அப்போ உணவுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி ஆக்குனதுக்கு காரணம் அவங்களுடைய எண்ணங்கள். ஸோ எண்ணங்கள் அதிர்வலைகளாக போய் தான் உலகத்தையே மாற்றுது. இன்றைக்கி எல்லாருடைய எண்ணமும் நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால உணவிலும் சத்து கிடையாது, மண்ணிலையும் சத்து கிடையாது. மண்ணில் இருந்தால் தானே உணவில் வர்றதுக்கு. அடுத்தது இயற்கை சீற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். சுற்றி இருக்கிறது எல்லாமே பஞ்ச தத்துவத்தினால் ஆனது மட்டும் கிடையாது, இந்த உடலும் பஞ்ச தத்துவத்தில் ஆனது தான். உங்களுடைய எண்ணங்கள் வெளியில் இருக்கிற பஞ்ச தத்துவத்தையே தாக்குதுன்னா அந்த உயிர் நேரடி தொடர்பில் இந்த உடம்பில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த உடம்பில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸோ அதுதான் முக்கியமான காரணம் நாம் பலவிதமான வியாதிகளை சந்திப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி குறைஞ்சி ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்டே வந்துடுச்சு. எய்ட்ஸ் வந்து தான் ஜீரோ வரணும்னு அவசியம் இல்லை, தானாகவே அது இப்படியே விட்டிங்கன்னா அடுத்த 2 தலைமுறையில் ஜீரோ ஆகிடும் எல்லாருக்குமே. எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு உதாரணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
அது என்ன அப்படின்னா நமக்கு பிரியமானவர்களுடைய மரணம். ஸோ அல்லது பயங்கரமான துரோகம், பயங்கரமான துரோகம், உங்களை நடுத்தெருவுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு துரோகம், சொத்து துரோகம் அல்லது ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து குறிப்பாக இந்த மரணம் ஏற்படும் பொழுது அழுவாங்க இல்லையா, ரொம்ப தேம்பி தேம்பி அழுவாங்க. அதற்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான வியாதிகளே வரும். அவங்க அழுவுறது வந்து ரொம்ப பிரியமானவர்கள்னால அழுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. அடுத்தது கூட ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நினச்சி நினச்சி ரொம்ப கூட அழுவாங்க. அதற்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க யாருக்காக அழுதாங்களோ அவங்களே இவங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சில சமயம் தெரிய வரும் இல்லையா. இவங்களுக்கு சொத்து கொடுக்காமல் வேறு யாருக்கும் எழுதுனாங்கன்னே டக்குன்னு அழுவுறது எல்லாமே கட்டாயிடும். துரோகத்தினால கோபம் வரலாம் அல்லது வராமல் கூட போயிடலாம். ஆனால் உங்களோட மனசு வந்து டக்குன்னு அவங்க பற்றிலேருந்து வெளில வந்துருச்சு, அழலை எதுவுமே பண்ணல, மனசளவில் பர்ஃபெக்ட்லி நார்மல் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த சில நாட்கள் அழுதுங்க இல்லையா, அந்த அழுததுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ நடந்த உடலுக்குள்ளே நடந்த வேதியியல் மாற்றம் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒன்றத்தை இனிஷியேட் பண்ணிவிடும், பண்ணதுக்கப்புறம் அது போய் இன்னொன்று இனிஷியேட் பண்ணும், இன்னொன்று இப்படி போயிடும். ஸோ ஆனால் இதுக்கு ஆரம்பமாக இருந்தது உங்களுடைய எண்ணம் தான் இல்லையா. உங்களுடைய எண்ணங்கள் உருவாக்குனது சோகமான ஒரு உணர்வை தூண்டக்கூடிய எண்ணங்களை உருவாக்குனீங்க, அது உணர்வை உருவாக்கிச்சு, உணர்வு உள்ளே போய் கண்ணாப்புன்னு வேதியியல் மாற்றத்தை பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய் அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மரணத்தின்க்கு பிறகோ அல்லது ஏதோ ஒரு துரோகத்திற்கு பிறகோ பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு அல்சர் வரும், ப்ரெஷர் வரும், கேஸ் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், நெஞ்சு வலி வரும், என்னென்னமோ வரும். அது பார்த்திங்கன்னா அந்த நேரம் கூட வந்திருக்காது, ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் கைச்செல்லம் கூட வரும். ஆனால் அது அங்கே ஆரம்பித்தது தான். டிப்ரெஷனே பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் மனசு எதுலையுமே ஈடுபடல, ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அது உடல் ரீதியாக பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியே மூச்சு விட முடியாத மாதிரி ஆகிறது, தொடர்ந்து வாந்தியாக வருது, பேதியாக போகிறது, அப்படியே மயக்கடிச்சு மயக்கடிச்சு விழுறது, கைகள்லாம் அப்படியே நடுங்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் தொடர்ந்து. அது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு டிப்ரெஷன்னால் வந்த ஒரு மனவியாதின்னு தெரியாது. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றுமே ஆகாது, அது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து இந்த இது ஒரு வருஷக்கணக்காக கூட போய் அப்புறம் ஏதோ அந்த சிம்டம் சரி பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணி சரி பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது ஒரு சின்ன பதற்றம், டெத்து துரோகம் அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன பதற்றம் வர மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் கூட டக்குன்னு அதே ரியாக்ஷனே கொடுக்கும். ஏன்னா உடம்பு பழகிடுச்சு அந்த ரியாக்ஷனுக்கு, பதற்றமானால் இப்படின்ட்டு. ஸோ அப்போ ஆகும் இது, இது எல்லாமே டிப்ரெஷன்னால் தான் வருது அப்படின்னு பெரும்பான்மையானவர்களால் கண்டு கூட பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரோல் நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் சம்பவம், மரணம், சொத்து துரோகம் இது போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன பதற்றம் கூட உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. ஆனால் அது நமக்கு தெரிகிறது கிடையாது. நமக்கு பெரும்பான்மையான வியாதிகள் சின்ன வயசுலே விதைக்கப்பட்டது தான். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதே வாத்தியார் மிரட்டுறது அல்லது அப்பா அம்மாவே கூட மிரட்டுறது, அப்பா கிட்டே சொல்கிறோம் அப்பா அப்படி சின்ன சொப்பனமாக அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்கன்னா அந்த பதற்றம் ஆகிறாங்கப்பாங்க, அதுவே உடம்பில் ரியாக்ஷன் காட்டும். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும்னா சீக்கிரமாக வியாதியில் அழைச்சிட்டு போய் விட்டுடும். அதேமாதிரி டீச்சர்ஸ் மிரட்டுறாங்க அப்படியே சிம்ம சொப்பனமாக, என்னை பார்த்தாலே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடுங்குவாங்க அப்படின்னு பெருமையாக ஒரு சிலர் சொல்லிக்குவாங்க. ஸோ அத்தனை பேரையும் வியாதியாளர்களாக மாற்றிய பெருமை அந்த ஆசிரியருக்கே சாரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ள அந்த வேதியியல் மாற்றத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்களை வெளியிலிருந்து உருவாக்குறாங்க. மரணம் கூட வெளியிலிருந்து தானே வருது, துரோகம் கூட வெளியிலிருந்து தானே வருது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி போனால் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அவங்க காரியமாகணும், சுற்றி இருக்கிறவங்க அமைதியாக வச்சுக்கணும் ஆசிரியரோட வேலை இல்லையா. அது சத்தம் போட்டு அமைதியாக வச்சுக்கிற வழி அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தால் அவங்களே அமைதியாக இருந்திருப்பாங்களே. அதனால் அவங்க சத்தம் போட்டு அந்த நேரம் கிளாஸ் ரூமை அமைதிப்படுத்தணும். அதனால் சத்தம் போடுறதுல இங்கே பதற்றம், சத்தம் போடுறதுனாலையும் சரி அடிக்கிறதுனாலையும் சரி. மரணம் வந்து அது திடீர்னு நிகழுது, ஆனாலும் அது வெளியில் நடக்கக்கூடிய சம்பவம் தான்.
துரோகமும் வெளியில் நடக்கக்கூடிய சம்பவம் தான். இப்படி வெளியில் நடக்கக்கூடிய சம்பவம் அனைத்தும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனைத்தான் உருவாக்கும், நெகட்டிவ் எண்ணங்களைத்தான் உருவாக்கும், அதன் மூலமாக நெகட்டிவ் உணர்வுகளும், அதன் மூலமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உங்கள் உடல் ஆக்சுவலாக ஜெனட்டிக்கலி ஹெரிடிட்டரி டிசீசஸ் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அந்த மரபியல் சார்ந்த நோய்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கும், ஆனால் ஒரு சில மாற்றம் நடந்தால்தான் அது நோயாக வெளிப்படும். அப்படி நடக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உதவி புரியும், இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள். ஸோ அப்போ அது சொன்ன மாதிரி வெளியில் இருக்கிற யாருக்கும் உங்களை பற்றி கவலையும் இல்லை, அப்படியே கவலைப்படுறவங்களுக்கும் இது இப்படி நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. கணவன் மனைவி கூட சண்டை நடக்கிறது, குழந்தைங்களை திட்டுறது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் கூட ஒரு வேளை பண்ணாமல் இருக்கலாம். சரி, அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, உங்களை பற்றி உண்மையிலே கவலைப்படுபவர் நீங்கள் மட்டுமே. உங்களுக்கே கவலை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. ஸோ அப்போ நாம் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் ஒரு பாய்சன் தான், விஷம்தான் இல்லையா. லவ் இஸ் எ ஸ்வீட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ லவ் ஸ்வீட் பாய்சன் கிடையாது, அது காமம் தான் பாய்சன் சொல்ல முடியும். லவ்ன்றது சாதாரண அன்பும் இருக்குது, ஸோ அது வந்து பாய்சன் கிடையாது. பட் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே அப்படி தான், அது நீங்கள் உருவாக்கினாலும் சரி, உங்கள் மூலமாக மற்றவர்கள் உங்களுக்குள்ளே விதைத்தாலும் சரி, அது உங்களை கொலை பண்ணிக்கிட்டே இருக்குது, அல்லது உங்களை நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சிட்டு அதிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படி நோயை உருவாக்குமோ அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் நோயை வரவிடாமல் தடுக்கும், வந்த நோயையும் தடுக்கும். ஏன்னா கடவுள் சொல்வார், சந்தோஷம் குஷி அந்த மாதிரி சத்தான டானிக் எதுவுமே கிடையாது அப்படின்வர். ஸோ இதை உடனடியாக உங்களால் அனுபவம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கடந்த சம்பவத்தை நினைத்தாலே உங்களுக்கு அப்படியே பத்திக்கின்னு எரியுது, அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அது மாதிரி ஏதோ ஒரு சமீபத்திய துரோகத்தை நினைத்து அப்படியே உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னா, அந்த நேரம் இந்த பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் உருவாக்கும் பொழுதே உங்களுக்கு அப்படியே அந்த வலி டக்குன்னு குறையிறது தெரியும். அந்த வலி இருந்ததுக்கான அறிகுறியும் இல்லாமல் போயிடும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இது எப்படி நெகட்டிவான வேதியியல் மாற்றத்தை உருவாக்குதோ உடம்புக்குள்ளே, அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவான வேதியியல் மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் பாசிட்டிவ் எண்ணங்கள்னால் என்ன இல்லையா. ஒருத்தன் திட்டின துரோகத்தை நினைக்கும் போது நான் பெரிய ஆளாக போகிறேன்னு நினைக்க அது நினைக்கக்கூட முடியாது அந்த நேரம் இல்லையா. ஸோ அது பாசிட்டிவ் எண்ணம் கிடையாது. இந்த பாசிட்டிவ் எண்ணம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ வெளியில் வந்து சினிமா பார்க்குறது, பாட்டு கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஆனாலும் இது நிரந்தரமாக பாசிட்டிவான விஷயங்கள் கிடையாது, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது வெளியில் இல்லையா. அந்த நேரம் உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனில் பாட்டு கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும், ஒரு லெவலுக்கு மேலே பாட்டு வந்து உங்களுடைய மனசை மாற்ற முடியாது, அது வேறு இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியில் உள்ள ஒரு விஷயத்தை சார்ந்து நீங்கள் தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அது நிரந்தரமாக கை கொடுக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதன் மூலமாக வெளியில் உள்ள விஷயங்களை நீங்கள் கேட்பதன் மூலமாக பார்ப்பதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மா இன்னும் பலகீனம்தான் ஆகும். ஏன்னா அது எப்படின்னா ஒரு விதமான மயக்கம்தான், ஒரு தண்ணி அடிக்கிறவன் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான் இல்லை, அந்த மாதிரி தானே இல்லையா. அவன் கண்ட்ரோலை மீறி அவன் பாட்டுக்கு ஏதோ பெணத்துறான். அதே மாதிரி தான் நீங்கள் பாட்டு கேட்டாலும் சரி, எதோ இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள ஒரு பொருள் உங்கள் மேலே ஆட்சி செலுத்துது. ஸோ அப்போ உங்களை ஒரு மயக்க நிலையில் வச்சிருக்கிறது. ஸோ அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வராது, அந்த நேரம் ஸ்லைட்டாக ரிலாக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப உச்சக்கட்ட ஸ்டேஜில் போகும்போது அது கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதையே நிரந்தரமாக டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அது எந்த விதத்திலையும் அதிகரிக்காது. ஸோ அப்போ அதை அதிகரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சில எண்ணங்களை உருவாக்கணும். அது என்ன எண்ணங்கள் அப்படிங்கிறத விட, அந்த எண்ணங்களின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை விழிப்பு நிலையில் எடுத்துகிட்டு வரணும், மயக்க நிலையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதோ பாடுறதோ உங்களுக்கு மயங்கி கேட்குறீங்க, சந்தோஷமாக ஆகுது அப்படின்னா, அதே நேரத்தில் அவங்க ஏதோ ஒன்று திட்டினாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வலிக்கவும் செய்யும். ஏன்னா அந்த மயக்கத்தை விட்டு நீங்கள் வெளியிலே வரலை. ஸோ மயக்கத்தில் என்ன வேணாலும், அதாவது உங்களுடைய மனசையும் உடலையும் என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ற ரிமோட்டை அவங்கக்கிட்ட கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, ரிமோட்டை உங்கள் கையில் வச்சுக்கணும்.
நீங்கள் உண்மையிலே அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா அப்படின்றத உணரணும். ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அதுதான் நான், அதில் தான் மனம் புத்தி இருக்குது, அதுதான் எண்ணத்தை உருவாக்குறது, எல்லாமே பண்ணுது, ஆத்மா தான் பண்ணுது. அது இந்த உடல்ன்ற ஆடையை போட்டிருக்குது. இப்போ இந்த உடலில் இருந்து இந்த உடலை இயக்குது, இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு உடலில் இருந்து இயக்கிச்சு, இன்னொரு உடலை எடுத்து இயக்கப்போகுது. இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இது ஆத்மா நினைக்கிற மாதிரி இயங்கும். போயிடுச்சுன்னா இது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற விழிப்பு நிலைக்கு வரணும். உடல்னு நினைக்கிறதே ஒரு மயக்க நிலை தான். அந்த மயக்க நிலையில் வர்றதுனால தான் உடல் உணர்வுகள்ன்ற மயக்க நிலைக்கு போயிடுறோம். அதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் எல்லாமே. ஸோ அப்போ ஒரு ஒரு டிரைவர் காரை எப்போ நல்லா ஓட்ட முடியும்? தண்ணி அடிச்சிட்டா? இல்லை, அவன் விழிப்பு நிலையில் இருந்து அலர்ட்டாக இருந்தால் தான் ஓட்ட முடியும். மயக்க நிலையில் இருந்தால் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினானா, அவன் காரை ஓட்டுறானா, காரை அவனை ஓட்டுதான்னு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உடலை இயக்கணும், இந்த உடல் உங்களை இயக்கக்கூடாது. நீங்கள் எண்ணங்களை உருவாக்கணும், இந்த உடல் உணர்வுனால உந்தப்பட்டு எண்ணம் உருவாகக்கூடாது. இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் ஆண் உடலில் இருக்கிறீங்க, ஒரு பெண் போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு போதை வருது அப்படின்னா உங்கள் உடல் இயக்குது. நீங்கள் ஆண்ற அந்த உணர்வு பெண்ணை பார்த்து மயங்க வைக்குது இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா புல இன்பமுமே அப்படி தான். ஸோ அப்போ ஆத்மாவுக்கு எது நல்லது அப்படிங்கிறத ஆத்மா தான் டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ ஆத்மா ஆத்மாவுக்கு நல்ல ஆத்மாவு பலப்படுத்தக்கூடிய ஆன்ம பலத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களைத்தான் உருவாக்கணுமே தவிர உடல் உணர்வு சார்ந்த எந்த விஷயத்தையும் உருவாக்கக்கூடாது. சொர்க்கத்தில் அப்படித்தான் இருக்கும். காரணம், சொர்க்கத்தில் யாருமே தங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்க மாட்டாங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்க எதிர இருக்கிறவங்களும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய யோகா டீச்சர்கள் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியில் உள்ள சூழ்நிலை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் கோபப்படலாமா வேண்டாமான்றது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை தான், ஆனால் அதுக்கு நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்தால்தான் அது சாத்தியமே. ஸோ அதற்கு தான் ஆத்மா அப்படிங்கிற விழிப்பு நிலையில் இருக்கணும், சில ஞானங்களையும் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கணும். சதா அந்த ஞானம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, நெருப்பில் கை வச்சா கொதிக்கும் அப்படின்றது நம்ம மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சு. பாம்பை பார்த்தா எட்ட போயிடும், கடிச்சிடுமோ அப்படின்றது ஆழமாக பதிவாயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாம் பண்ணால் என்னை நானே அழிச்சிக்குவேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ சொர்க்கத்தில் வந்து உடல்ன்ற உணர்வே இருக்காது, ஆத்மான்ற உணர்வே இருக்கனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது குழந்தை உருவாகும். எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் அங்கே, அதை தான் யோக பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் புலன் சார்ந்த புலனின்பம் சார்ந்த எண்ணங்களை உருவாக்குறோம். பொண்ணு அழகாக இருக்கிறா, சுவையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு அப்படியே அடிமையாகிறோம். இந்த எண்ணங்கள் என்ன ஆக்குது, உணர்வுகளாக மாறி அந்த உணர்வை மனசை அசப்போட்டு அதுக்கு நாம் அடிமையாகிறோம். இப்படி தான் காமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அடிமையாகிறதுடைய உண்மையான காரணம். அதிலும் குறிப்பாக பெண்களை விட ஆண்கள் தான் காமத்தில் அதிகமாக விழுந்து கிடப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை பற்றியே பேசுவாங்க. பெண்கள் பெரும்பாலும் வந்து அதை பற்றி பேசுறது கிடையாது. ஸோ அதனாலே ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து காமம் பிடிக்காது. அதுக்கப்புறம் கணவன் வந்து பல எண்ணத்தை கொடுத்து அந்த பெண்ணையும் கெடுத்துடுவான். ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் ஆத்மா அப்படின்ற உணர்விலே இருக்கிறாங்களோ, அதாவது நான் ஆத்மா உடம்புலேருந்து தனிப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்விலே இருக்கிறாங்களோ, அந்தளவுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். எந்த அளவுக்கு மயங்குறாங்களோ அந்தளவுக்கு புத்தி வேலை செய்யாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்த குழந்தை கல்யாணம் ஆனவுடனே அப்பா அம்மாவே தூக்கி போட்டு உதைக்கும். காரணம் என்ன, புத்தி வேலை செய்யாது. அந்த மயக்க நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த போதைக்காக எதை வேணாலும் செய்யும், அப்படி புத்தியும் வேலை செய்யாது. ஸோ அப்போ எப்படி நெருப்பில் கை வச்சா எரிச்சிடும், பாம்பு கிட்ட போனால் கொத்தி சாகடிச்சிடும் அப்படின்ற எண்ணம் இருக்குதோ, அதே மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்
இந்த அஞ்சு தலை பாம்பு கிட்ட போனால் நம்மளை கொன்னுடும் அப்படின்ற எச்சரிக்கை இருக்கணும். இல்லையா, எல்லா பாம்பு கடிச்சு சாகுறது இல்லை, இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சாகலாம், இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த அஞ்சு தலை பாம்பு கடிச்சதுன்னா அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது தான் இந்து தெய்வங்கள் தலை மேலே இருக்கிற அஞ்சு தலை பாம்பு. அதுக்கிட்டேருந்து எச்சரிக்கையாக இருந்ததுனால அவங்கள கொத்துறதுக்கு பதில் அவங்களுக்கே அது அடிமையாக இருக்குது, கொடையாக இருக்குது அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. ஸோ இது புராண கதைகளில் மறைமுகமாக இது சொல்லப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு மகாராஜாவுக்கு வந்து சாபம், தன்னுடைய மனைவியாக ஒரு கட்டித்தழுவினால் அவர் இறந்துடுவார் அப்படின்னு, அதே மாதிரி கட்டித்தழுவார் இறந்துடுவார். ஸோ அது மறைமுகமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, காமம் மகாசத்ரு, உங்களை கொன்னுடும். ஏன்னா அந்த காமம், காமம்ன்றது வந்து ஆணு பெண்ணும் உடல் ரீதியாக இணைவது மட்டும் கிடையாது, அந்த சலனம் வருது பாருங்கள் சின்ன வயசுலே பொண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு சலனம், அப்போவே காமம் வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ எப்போ உங்களுக்கு அது பெண் அவளை நான் ஈர்க்கிற மாதிரி சில காரியங்களை இன்டைரக்டாவது பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே தோணுதோ அந்த டைமில் தான் உங்களுக்கு கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வர ஆரம்பிக்கும், குறிப்பாக கோபம் வர ஆரம்பிக்கும். ஸோ காமம் வந்துச்சுனாலே மற்ற எல்லா விகாரங்களும் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், யாரை பார்க்கும்போதோ அல்லது உங்களுக்குள்ளே எண்ணம் வரும்போது காமம் சார்ந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கா, கொஞ்சம் கூட காமம் கலக்காமல் இருக்குதா, கோபம் கலக்காமல் இருக்கா, பற்று பேராச அகங்காரம் இல்லாமல் இருக்குதா, மொத்தத்தில் நான் ஆத்மா, இந்த உடல்லிருந்தும் விடுபட்டு சுதந்திரமாக இருக்கிறேன், ஒளி ரூபமாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நினைக்க நினைக்க அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படி நினைக்கும் போது. ஸோ அதை தான் இறைவன் வந்து இந்த ஆத்ம உணர்வை தூண்டுவதற்கான ஞானத்தை தான் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாரு. யூடியூப்பில் கூட B.K.சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டேக் தமிழ் முரளின்னு இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கூட ஃபுல் முரளின்னு இருக்கும், அதை அவசியம் பாருங்கள். அது கேட்க கேட்க கேட்டதையே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும், நினைக்க நினைக்க ஆனந்தமாக இருக்கும். எப்படி ஒருத்தன் துரோகம் பண்ணால் அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துரோகம் பண்ணியிருப்பான், அதை இப்போ நினைப்பீங்க, அவன் அதை நினைத்து இப்போ வரும், அவன் செத்து கூட போயிருக்கலாம், ஆனால் அதை நினைத்தாலே உங்களுக்கு கோபம் வருதுப்பாங்க, அந்த நினைச்சாலே உங்களுக்குள்ள நெஞ்சு வலிக்குது பாங்க, நினைச்சாலே உங்களை அழிக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் நடக்குது பாங்க. அதே மாதிரி தான் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை இறைவன் சொல்வதை நினைக்கும் பொழுதே ஆத்மா விழிப்பு நிலை அடையும், விழிப்பு நிலை அடைஞ்சாலே உடல்லிருந்து வெளில வந்துடும், அதாவது புத்தியினால். அப்போ புத்தியினால் உடல்லிருந்து நான் தனிப்பட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் பொழுதே உடலில் எந்த மாற்றமும் நடக்காது, நெகட்டிவ் மாற்றமும் நடக்காது. அதற்கு பதிலாக ஆத்மா பாசிட்டிவான எண்ணத்தில் எண்ணத்தை எழுப்புவதன் காரணமாக உடலில் பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவ் மாற்றங்கள் டக்குன்னு நிற்கிது, அது இல்லாமல் பாசிட்டிவ் மாற்றம் வேறு நடக்கும்போது அப்படியே உங்களுடைய நோய் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் திரும்ப 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 நீங்கள் எழுப்ப எழுப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கர அழகான பொண்ணு வந்தாலும் மனசு கொஞ்சம் கூட சலனமாகாது, இப்போ உங்கள் தங்கச்சி அம்மா வந்தால் சலனமாகுது அந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு சின்ன கோபம் கூட வராது. ஸோ இந்த ஐந்து விகாரம் வரவே இல்லைன்னா அப்புறம் எப்படி உடலை அழிக்கக்கூடிய மாற்றம் நடந்து எப்படி உங்களுக்கு நோய் வரும் இல்லையா, எந்த நோயும் இருக்காது, சதா ஆனந்தமாகவே இருப்பீங்க. ஸோ என்ன தான் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உணவு பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும், நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை ஏற்றி வச்சுருந்தாலும், ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எண்ணம் போதும் உங்களை அப்படியே காலி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது வந்து ரொம்ப வேலை காட்டுது இல்லையா. நெகட்டிவ் எண்ணங்கள் அல்சரை உருவாக்கும், டிப்ரெஷனை உருவாக்கும், சுகரை ஏற்றும், ஆலையே காலி பண்ணிடும். இல்லை ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு வாரத்திலே இறந்துருவாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக இருக்கிற கணவன் மனைவிகள் கணவன் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க இறந்துடுவாங்க, சில சமயம் அந்த செகண்டே கூட இறக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் ஆத்மாவுக்கு பலம் இல்லை. ஆத்மாவுக்கு பலம் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்காது, ஏன்னா இந்த உடலே நான் கிடையாது ஆத்மா, ஆத்மா ஒரே ஒருத்தருக்கு தான் சொந்தக்காரர், யாருக்கு, பரமபிதா பரமாத்மா சிவனுக்கு, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் இருக்கார், எப்போவுமே இருக்கார், நாமளும் அங்கேருந்து இங்கே வந்து பூமியில் உடல் எடுத்து நடிக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது. கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். மெயின் இந்த ஞானத்தின் சாரம் என்னென்னா, உங்களை ஆத்மான்னு உணருங்க, அந்த சக்தி இல்லாத காரணத்தினால ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். நாம பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மா, இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மா.
அவரும் ஆத்மா தான், அதனால்தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உடல் எடுக்கிறோம், அவர் உடல் எடுப்பதே கிடையாது. அதனால தான் சதாசிவம்ட்டு லிங்க ரூபத்தில், அதாவது ஜோதி ரூபத்தில் பூஜை நடக்குது. ஸோ அப்போ இது ஒரு சேலஞ்சாகவே வைக்கணும், இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்கும் போதே இறைவன் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை மனசுக்குள்ளே அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து விகாரம் இல்லையா, என்ன ஆனாலும் காமம் எனக்குள்ளே வர விட மாட்டேன். ஆனால் இந்த கலியுகத்தின் இறுதி நேரம் நடந்துட்டு இருக்குது. அந்த இறுதி நேரத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த அஞ்சு தலைப்பாம்பு விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் அதை நீங்கள் கண்டுக்கவே கூடாது. காமத்தை தோன்ற மாதிரி என்னென்னா இருந்தாலும் நீங்கள் பட்டு கண்டுக்காமல் குருடம் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். காமத்தை தோண்டக்கூடிய வார்த்தை கேட்டால் செவிடம் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் கோபத்தை தோன்ற மாதிரி வார்த்தை கேட்டாலும் குருடம் செவிடம் மாதிரி நீங்கள் பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அங்கே ரியாக்ஷன் கொடுத்தா என்ன ஆகிடும், இங்கே ப்ரெஷர் ஏறிடும், உள்ளுக்குள்ளே ரியாக்ஷன் நடக்கும். இது சின்ன வயசுலேயே நடக்கும். அதனால தான் ஒரு சில குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா எந்த நேரமும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது அந்த குழந்தையை தாக்கும். ஆனால் அது கர்ம கணக்கு தான். முந்தைய ஜென்மத்தில் அந்தளவுக்கு அந்த குழந்தை தப்பு பண்ணதுனால அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்குது, அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கப்படுது. அங்கே சைக்கோ வாத்தியார் வரா அப்படின்னா அந்த அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கர்ம கணக்கு அப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேயும் யார் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டிலையும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனை இருக்காது, சைக்கோபாத்தியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. அப்போ சதா நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மா உடையவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா எப்போவுமே இருக்கும், அதோடைய கர்ம கணக்கின் படி தான் அதுக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்குது. அப்போ காரியத்தில் மட்டும் கவனம் கொடுக்கணும். நல்ல காரியம் மீது ஆத்மான்ற உணர்வில் நீங்கள் செய்கிற காரியம் அனைத்தும் நல்லது தான். ஆத்மான்றதை மறந்தாலே நீங்கள் பாவம் தான் செய்வீங்க. ஏன்னா உடல்னு பார்த்தாலே அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்ற வெறுப்பு, காமம், கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வெளி உலகத்து விஷயம் எல்லாமே உங்களை உடல் உணர்வுக்கு தான் எடுத்துகிட்டு வர முயற்சி செய்யும், அதாவது உங்களை நோயாளியாக்க தான் முயற்சி செய்யும். ஸோ அதிலிருந்து விடுபட்டு ஆத்மான்ற உணர்வில் பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சாத்விகமான உணவை சாப்பிடுங்க இல்லையா, ஏன்னா புலன் இன்பத்துக்கு அடிமையாகலைன்னா நீங்கள் ஏன் கறிமீன் சாப்பிட போகிறீங்க இல்லையா. ஸோ சாத்விகமான எந்த உயிருக்கும் துக்கம் கொடுக்காத உணவை சாப்பிடுங்க, தானாகவே ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு ஃபுல்லாக உடல் எடுத்துக்கும். ஆனால் கறிமீன் சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் அதுன்னுவாங்க. அதாவது கறிமீனில் அந்த சத்தெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை உங்கள் உடம்பு எடுக்குமா, எடுக்காத காரணத்தினால தான் ஜீரணமாக ரொம்ப நேரம் ஆகுது. அதுவே வேகிறதுக்கு என்னென்னமோ சேர்த்து நீங்கள் வேக வைக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஸோ அது இல்லாமல் அதில் பாவக்கணக்கும் இருக்குது. உடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வெஜிடேரியன் ஃபுட் போதும், ஆரோக்கியமாக மட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டாலே அந்த மந்தம் தானாக வந்துடும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கலியுகம் அப்படிங்கிறது துக்கம் நிறைந்த உலகம்னு பேர். ஏன்னா அதற்கு முன்பு நரகத்தில் நிறையா பாவம் செஞ்சதுக்கு தண்டனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பாவம் செய்தீர்களோ, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சார்ந்து, அதே பாவத்தை மீண்டும் செய்யும்போது தான் அந்த தண்டனை கிடைக்கும். உதாரணத்துக்கு பயங்கர கோபமாக இருந்து நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்கிறீங்க முந்தைய ஜென்மத்தில்னா, இப்போ கோபம் நிரம்பி அப்பா அம்மா உள்ள குடும்பத்தில் தான் பிறப்பீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் அப்போ நீங்கள் டென்ஷனாக ஆகிருப்பீங்க, அது உங்கள் உடம்புலேயும் வேலை காட்டும். ஆனால் இந்த ஞானம் தெரிஞ்சோடனே என்ன ஆனாலும் நான் கோபப்பட மாட்டேன், ஏன் இது தண்டனை கொடுக்க வருது, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போங்க இல்லையா. இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருங்க, அல்லது கேட்காமலே போயிடுங்க. இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு கோபம் வருது, அதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும், என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்பீங்க. சும்மா நீங்கள் ஏதோ பேசுவீங்க, அவன் ஒன்று பேசுவான், அப்படியே திடீர்னு அது ஒரு வாக்குவாதமாக மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். அப்போ இங்கே பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போனது என்னது, என்னென்ன போய் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு பாருங்கள், அதுதான் பிரச்சனை. ஸோ ஆரம்பத்திலே கட் பண்ணணும். ஆத்மா பரமாத்மாவோடு இணைஞ்சிருக்கணும், பரமாத்மா சம்மந்தப்பட்ட நினைவு தான் இருக்கணும். ஸோ அங்கே விட்டுட்டீங்க, பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் சண்டை வந்துடுச்சு, தெரிஞ்சிச்சு ஐயோ மாட்டிக்கிட்டேன்ட்டு, வெளில வரணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா நீங்கள் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. ஸோ அவன் இன்னும் உங்களுக்கு கோபம் வருது. ஸோ எந்த அளவுக்கு அந்த கோபத்தின் ஆழத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வெளில வரவே முடியாது. ஸோ அப்போ புத்திசாலித்தனம் என்ன, அந்த பக்கமே போகாமல் இருக்கிறதா இல்லையா. பஸ்ஸுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கிறது, கையை காலை வெளில நீட்டாதீங்கன்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஆத்மா அப்படின்ற எண்ணத்திலேயே மூழ்கி இருக்கணும். புருவமத்தின்ற கொகைக்குள்ளே ஆத்மா இருக்குது, தவம் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன தவம் பண்ணிருக்குன்னா, ஆத்மான்ற உணர்வில் ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைக்குது. நினைக்க நினைக்க காமம் கோபம் எல்லாம் போகுது. அப்போ உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும், காமம் கோபம் வீண் விஷயம் எதையுமே நான் உள்ளே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த உணர்வுகளே வராது, அந்த எண்ணங்களும் வராது. மற்றவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலே அது காமம் கோபம் இதை தூண்டக்கூடியதாக தான் இருக்கும்.
அதுக்கு பதிலாக இறைவன் நினைவில் இருங்க, இறைவனுடைய ஞான முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க, அதையே சிந்தனை பண்ணுங்கள், அதை பற்றியே மற்றவர்கள்கிட்ட பேசுங்கள். அதை பேசுகிறத பார்த்தாலே ஒன்று சொர்க்கத்தில் ஏற்கனவே வாழ்ந்த தேவதை ஆத்மாவாக இருந்தால் மீண்டும் இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்படும், பிடிக்கும். இல்லை சொர்க்கத்துக்கு வராத ஆத்மா, நரகத்தில் தான் பிறந்துச்சு அந்த ஆத்மா முத முதல்ல அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு பிடிக்காது, அது உங்களை விட்டு போயிடும், அது நல்லது தானே நமக்கு. ஸோ இப்படி நமக்கு துக்கத்தை கொடுப்பவர்கள்கிட்டருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். நாம் ஆனந்தமாக இருப்பதுடன் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவங்களையும் ஆனந்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஓம் சாந்தி.